ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் வீட்டில் நாகப்பழம் மரம் ஒன்று இருக்குது. நாகப்பழம் எல்லாம் பழுத்து பழுத்து கீழே விழுந்துட்டு இருந்தது. ஸோ இந்த என்னடா இந்த பழம்லாம் வேஸ்ட்டாக கீழே கீழே விழுதேன்னு யோசிக்கும் போது தான் இதை வச்சு நம்ம ஒரு ஜாம் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ஒரு ஜாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஜாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த செடியில் இருக்க எல்லா பழுத்த நாகப்பழத்தையும் பிச்சு போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத. அண்ட் என் பையனும் ரொம்ப ஹாப்பி ஃபேஸோடு ஒன்று ஒன்றா எடுத்து ஜாம் பண்ணுறதுக்கு ஆசையாக போட்டுட்ருக்கான். ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இரண்டாவது பையன், ஸோ அவனுக்கு கொஞ்சம் பவுலில் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சைட் பை சைட் நம்ம வந்து நாகப்பழத்தை இந்த மாதிரி ஒழிச்சிக்கலாம். அவனுக்கும் பவுலில் எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு கொஞ்சம் சாப்பிட விட்டால் தான் நம்மளை ஃப்ரீயாக வேலை பார்க்க விடுவான். ஸோ அதனால் அவனுக்கு போட்டு கொடுத்தாச்சு. நான் அதுக்குள்ளே இங்கே பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் பழத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அதை ஒரு பவுலில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஃபுல்லாக நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி லைட்டாக ஊற்றி வெல்லம் போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கணும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த நாகப்பழம் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ அது கிண்டி விட்டுட்டே இருக்கும் போது அது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, தேன், இதை நல்லா இன்னும் ஸ்வீட்டர் ஆக்கிறதுக்காக நம்ம தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஜாம் பண்ணும் போதே என்னோடய பெரிய பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். என் சின்ன பையனை அதுக்குள்ளே நான் வந்து குளிக்க வச்சுட்டு இதை ஆற வச்சு அவனுக்கு கொடுத்தேன். ஸோ அவன் டேஸ்ட் பண்ணான். அவனோட ரியாக்ஷனை பாருங்கள். ஸோ நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதை தான் நான் என் பெரிய பையனுக்கு ஸ்நாக்ஸாக ப்ரெட்டில் வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இப்போ ரெடியான மாதிரி இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து காலையில் என்ன பண்ணுறது, இதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் இந்த ஒரு ஸ்நாக்ஸாக அவனுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ மீதி இருந்த லாஸ்ட்டு இதை வந்து அவனுக்கு வச்சுட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு. ஸோ அவன் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ என்னோடய பெரிய பையனுக்காக நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வந்து அதை டேஸ்ட் பண்ணுவான். ஸோ ஜாம் பார்த்தீங்களா, அப்படி ஆக்சுவல் ஜாம் மாதிரியே இருக்குது. ஸோ நான் அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ என் பையனுக்கு நான் மறுநாள் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த ஸ்நாக்ஸ் தான் வச்சு கொடுத்தேன். ப்ரெட்டில் ஜாம் வச்சு ரெக்டாங்குலர் ஷேப், ஒரு நாளைக்கு ஒரு ஷேப் அவனுக்கு அப்படியே கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு வச்சு கொடுத்துட்டேன். ஸோ மீன்வைல் அவன் கொஞ்சம் டேஸ்ட்டும் பண்ணான் போகிறப்ப, ஸ்கூலுக்கு கிளம்புறதப்ப. அப்போ ஸோ நல்லா இருக்குன்னு சொன்னான்.